ஓம் நர்பவி. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் சகல பாக்கியங்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் தீபம் வீடுகளில் போடலாமா, இல்லை இந்த தேங்காய் தீபம் போடுறது மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் அற்புதமான பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தீபத்தை பற்றி கேட்டிருந்தீங்க, அதுக்குண்டான பதிவை தான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களானதும் மிகவும் அதிகப்படியாக பலன்கள் கிடைக்கும். இதை எந்த முறையில் நம்ம பயன்படுத்தலாம், என்ன விஷயத்துக்காக பயன்படுத்தலாம், என்ன நன்மைகள் கிடைக்குங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய இந்த ஓம் நர்பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கிறீங்க. தயவு செய்து கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தினம்தோறும் நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாக ரிசீவ் ஆகும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் எழுதணும்னாலும், தொழில் ரீதியான முன்னேற்றத்திற்கு தாயத்துகளோ எந்திரங்களோ தேவைப்படுதுனாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி என்னென்னா, தேங்காய் தீபம் வீடுகளில் ஏற்றலாமா அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். தேங்காய் தீபம் வீடுகளில் ஏற்றுறதை விட கோவில்களுக்கு சென்று ஏற்றுறது மட்டும்தான் அதுக்கு சரியான பலனை கொடுக்கும். சில தீபங்கள் மட்டும்தான் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தினம்தோறும் ஒரு கடைப்பிடிச்சு வந்து ஏற்றணுமே தவிர்த்து, தேங்காய் தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்களிலுமோ இல்லைனா எல்லா கிழமைகளிலும் நம்ம வந்து வீட்டில் வந்து ஏற்றக்கூடாது. அதுதான் மிகவும் சிறந்த முடிவு. இப்போ இந்த தேங்காய் தீபத்தை எப்போ ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுற ஆட்களாக இருக்கும் பட்சத்தில் தேங்காய் தீபத்தை அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே நீங்கள் வீடுகளில் பயன்படுத்தலாம். இப்போ பெண் தெய்வம்னா குல தெய்வமாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வத்தில் நிறைய அம்மன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜைகள் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி அம்மனுக்கு பூஜை பண்ணுறவங்க இல்லை குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணுறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் வீடுகளில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாம். இந்த தேங்காய் தீபத்துக்குண்டான பலன்கள் என்ன, ஏன் இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றோன்னு வந்து பார்த்திங்கன்னா, மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது, மிகவும் அந்த சூழ்நிலேருந்து வெளியே வரணும், இல்லை மிகவும் வறுமை இருக்குது, ரொம்ப கடன் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது, தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது தான் இந்த தேங்காய் தீபம். சரி, இந்த தேங்காய் தீபத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஏற்றலாம்னா, ஒரு தேங்காயை ரெண்டாக உடைச்சி ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி வெள்ளத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் நிற்கிறதுக்காக என்ன சொல்கிறது, நம்மளோட மண் விளக்கு இருக்குல்லே, அந்த மண் விளக்கு மேலே தான் அந்த தேங்காயை வச்சு கோவில்களில் தீபம் ஏற்றுவாங்க. வீடுகள்லையும் இதுதான் வழக்கம். ஆனால் வீட்டில் வந்து எல்லா நாட்களும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றக்கூடாது. அப்படி கோயில்களில் ஏற்றணும்னு சொல்கிறீங்களே, என்னென்ன கடவுளுக்கு ஏற்றலான்னா, குறிப்பிட்டு நம்ம பிள்ளையாருக்கு நிச்சயமாக இதை நீங்கள் பண்ணலாம். பிள்ளையாருக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர். அவருக்கு மாதந்தோறும் நிறைய முக்கியமான நாட்கள் எல்லாம் வரும். மிக எளிமையான கடவுளும் கூட, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் தீபம் போடுறது மிகவும் ஒரு உன்னதமான, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். இந்த தேங்காய் தீபம் ஏற்றி நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பான முறையில் வந்து அவர் கொடுப்பாரு. நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி, நம்ம ஒரு பரிகாரம் பண்ணுறோன்னா முழு மனசோடு அந்த தெய்வத்தை நம்பி பண்ணுங்கள், நிச்சயமாக அதுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த பிள்ளையாரை தவிர வேறு எந்த கடவுளுக்கு இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அம்மனுக்கும் தேங்காய் தீபம் போடலாம். வெள்ளத்திரி பஞ்சத்திரின்னு சொல்கிறாங்கல்ல, அதை ஏற்று நீங்கள் தாராளமாக எல்லா கடவுளுக்கும், அதாவது எல்லா பெண் தெய்வங்களுக்கும் இந்த தேங்காய் தீபம் போடலாம். எந்த விதமான தீர்க்க முடியாத கஷ்டங்கள், எல்லா கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியவர் இதுதான் இந்த தேங்காய் தீபம். அதனால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 வாரத்துக்கோ இல்லைனா ஒரு 7 வாரத்துக்கோ தொடர்ச்சியாக அந்த தேங்காயில் தீபம் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டணும்னா 100% வந்து நடக்கும். என்னுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரே ஒரு முறை இந்த தேங்காய் தீபம் ஏற்றி கேட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து எனக்கு நடந்துச்சு. எனக்கு மிகவும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சு. நீங்களும் தயவு செஞ்சு தேங்காய் தீபம் ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பதிவுகள் வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிப்படுத்துங்க. நன்றி.